கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் அண்ட் அந்த வைரஸ் பற்றினான பீதி அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பேஷண்ட் அடிக்கிற லூட்டியை பாருங்க. இது வெறும் சிரிப்பதற்கு மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல. இன்னொரு வீடியோ எடுத்துருவோம். இப்பே பேச, அப்படியே பேசு. டெஸ்ட் வந்துட்டால பிரச்சனை இல்ல. போட்டாங்க அதனால யாரும் வந்து கவலைப்படாதீங்க. கொரோனா ஒரு பயம் நினைக்காதீங்க. இன்னொன்னு, கொரோனா ஒண்ணு இல்ல, ஊசியும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது. அடுத்த கட்டம் வந்து உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, கொரோனா வந்தான்றாங்க. அதுக்கு உண்டான டேப்லெட், எதிர்ப்பு சக்தி டேப்லெட், இன்னும் இது வரைக்கும் எந்த டேப்லெட்டும் குடுக்கல. சுண்டல் சுண்டல் குடுக்கறாங்க. சுண்டல் குடுக்கறாங்க. இது காலையில எழுந்ததுமே டீ பிஸ்கட் குடுக்கறாங்க. அதுக்கு அடுத்து இப்படியா வந்து டிஃபன் பொங்கல் குடுக்கறாங்க. அதுக்கு அடுத்து இப்படியா கபசூர்ண கசாயம் குடுக்கறாங்க. உடனே கருக்க 11.5 கிலோ சுண்டல் வீட்டுல பொண்டாட்டி ஏனி ஒரு 4 வயசு கொடுத்தா வேற பாய்ப்பு இல்ல, வெட்டி ஆடுவாங்க. ஆனா இங்க அரிமையா குடுக்கறாங்க, ஒண்ணு குறை கிடையாது. கவரோட 12 மணிக்கு டீ தராங்க. 12 மணிக்கு ஒரு சாம்பார் ரசம் மெயினா முட்டை குடுக்கறாங்க. ஆனா நம்ம நாட்டாங்கிட்ட போய் முட்டை வாங்கினோம்னா 5 ரூபான்னு அந்த முட்டை சும்மாவே தராங்க, வயசு குடுத்துறாங்க. முனியாண்டி விளையாச்சல போனா 10 ரூபான்னு அது இங்க சும்மாவே குடுக்கறாங்க. யாரு சாப்பாட்டுக்கு இந்த ரோடு ஓரமா இருக்கிறவங்க கஷ்டப்படுறீங்களோ கொள்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் திட்டம், நல்ல ஆஃபர் திட்டம், எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு இருந்தா வாங்க, இல்லையா விட்டுருங்க. இருந்தா வாங்க, நாம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இட்டு வந்துருவாங்க. இங்க வாங்க, இருக்கிறவங்களோட சேர்ந்து பயங்க. இல்லையா இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துட்டு போங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். வணக்கம்.